ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து 7:45. நாங்கள் வந்து விக்ரம் மூவிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ 9:00 ஷோ. நாங்கள் எல்லாருமே ரெடி, செம்ம எக்ஸைட்டடாக இருப்போம். ஃபைனலி தியேட்டர்ஸ்க்கு வந்துட்டோம். தியேட்டர் வந்த பிறகு ஆப்வியஸ்லி மாஸ்க் மேண்டேட்ரி. ஆனால் வந்து உள்ளே வந்ததுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாப்கார்ன் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ வந்து க்ரௌட் பாருங்கள், இன்னைக்கு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போய் எங்களுடைய சீட்டில் வந்து உட்காந்துட்டோம். மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து நாங்கள் வாங்கிட்டு வரதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ரெடியாக இருந்தோம். விக்ரம் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூவி வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா ஆடி பாடி கொண்டாட்டமாக இருந்தாங்க. அந்த மூவி போயிட்டு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. சரி, நான் வந்து குயிக்காக ஒரு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். உங்கள் கூடவும் வந்து இது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. பிரியாணி வந்து நான் நிறைய டைம் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய குக்கிங் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் கிடைக்கும். இது வந்து மட்டன் பிரியாணி தான். ஸோ மட்டன் வந்து நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சிட்டேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இவ்வளவும் போட்டு தண்ணி சேர்த்துக்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் வந்து இதை வந்து வேக வச்சிங்கன்னா மட்டன் இருக்க தண்ணியே வந்து இவ்வளோ வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வெங்காயம் போல் கணக்கில் வந்து கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து நான் வந்து பன்னீருக்கும் வந்து தயிர் பால் வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம இனிமேல் வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நாளாகவே வந்து வீட்டில் வந்து பன்னீர் செய்கிறது வந்து ரெகுலராக வச்சிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம ஜென்ரலாக கடையில் வாங்குறதுக்குன்னு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது போல் ஒரு ஆரஞ்ச் பேக்கெட் உங்களுக்கு உங்கள் இடத்துல என்ன திக்கான அந்த ஃபுல் ஃபேட் மில்க் கிடைக்குதோ அது வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. 2 இல்லை 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு பன்னீர் தான் இது. இப்போ பாருங்கள், இங்கே பிரியாணிக்கு வந்து வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்தாச்சு. மட்டனும் வந்து சேர்த்துட்டேன். இப்போது இங்கே வந்து தயிர் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தயிர் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன். அதே கிளாஸில் தான் வந்து நான் தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நீ டீட்டெயிலாக வந்து நான் வந்து ரெசிபி வீடியோ போடலைங்க. ஏன்னா நான் நிறைய முறை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. அதனால் வந்து நான் நிறைய வந்து டீட்டெயில்டாக வந்து போகலை. ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இந்த தண்ணியெல்லாம் வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். மட்டன் இது போல் வேக வச்சுட்டு நீங்கள் சேர்க்கும் போது வந்து குயிக்காக வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், தயிர் வந்து சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்துட்டு இந்த இது வந்து ரொம்ப, ஐயோ, நான் ஒரு வேலைக்கு எல்லாமே டபுள் வேலையாகவே பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எல்லாமே கீழே சிந்தி போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், தயிரும் சேர்த்துட்ட பிறகு அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் ஸ்டேஜுக்கு வரத்துக்கு. ஸோ அது மீடியம் டு ஹை லோ ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் அதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான தயிர், 2 இல்லைன்னு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. இது போல் கலக்கி விட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து திட்டுப்பட ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுக்கு அந்த லெமன் போடும்போதோ இல்லை வினிகர் போடும்போதோ சட்டன் தயிர் ரெடி ஆகிடும் இல்லைங்களா, பன்னீர் ரெடி ஆகிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பன்னீர் வந்து இதில் வந்து ரெடி ஆகாது. இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்லேயே ரெடி ஆகும். ஸோ தண்ணியும் வந்து இந்த பிரியாணிக்கு நல்லா கொதிச்சிருச்சு. அதனால நான் அரிசியும் சேர்த்துட்டேன். இதில் அரிசி வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு வந்து ஊற வச்ச அரிசி, நார்மல் பச்சை அரிசி தாங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ் எல்லாம் கிடையாது. இப்போது விசில் வச்சாச்சு. அது 2 விசிலுக்கு வரட்டும். இங்கே பாருங்கள், பன்னீர் வந்து லைட்டாக வந்து இப்போ தான் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு அந்த தட்டி தட்டியாக தெரியுது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பன்னீர் ஃபார்ம் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் தான் வந்து இது ரெடி ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் வந்து இப்படி கலந்து விட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இது போல் வந்து தயிர் போட்டு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் வந்து தயிர் போட்டு நல்லா வந்து அது அங்கங்கே தட்டி தட்டியாக ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கான வினிகர் வேணா வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து சட்டுன்னு வந்து இதுவாகிடும்.
ஸோ இப்போ நல்லா வந்து பன்னீர் ரெடி ஆகட்டும். பால் வந்து நல்லா கொதிக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சைட்லலாம் வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் ஃபார்ம் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது போல் வந்து எல்லாத்துலேயும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து இது வந்து பொறுமையாக தான் ஆகும், அவசரத்தில் வந்து இது ஆகாது. ஸோ இது வந்து நல்லா இதுவாகட்டும். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிங்க விக்ரம் மூவி, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபஹத் ஃபாசில்லாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், இல்லை டீனா ரோலாக இருக்கட்டும், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பாருங்கள், பன்னீரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக வந்து பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் வினிகர் சேர்த்திங்கன்னா உடனே வந்து ஆகிடும். ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரமாக வந்து பண்ணியிருந்தாலே இது வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பன்னீர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா. இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு துணியில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது நல்லா டைட்டாக இறுக்கமாக ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து லைட்டாக அலைச்சிருங்க. அதுக்கப்புறம் இறுக்கமாக அந்த துணியிலே கட்டி அது மேலே வந்து ஒரு கல் வச்சு, கல் அந்த இடிக்கிற கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு 45 minutes 50 minutes விட்டுடுங்க. இல்லைனா ஓவர் நைட் கூட கட்டி விட்டுருங்க. அதில் இருக்க ஃபுல் தண்ணி வெளியே வந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இது போல் வந்து கட்டிட்டு அந்த செல்லடையில் தான் துணியை வச்சு நான் வந்து கட்டியிருந்தேன். ஸோ இப்போ அதே துணி மேலே அந்த இடிக்கிற கல் வச்சிட்ருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் வந்து கீழே வந்து லீக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வெளியே போகிற வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், பிரியாணியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு வேலை செய்யும் போதே நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்ரேஷனும் நம்ம பண்ணிட்டோம்னா வந்து ஈஸியாக இருக்கும். நாளைக்கு மண்டே வேறு, ஸோ டிஃபன் வேலைலாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பணுன்ற போல். என் பையனுக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து லஞ்ச் கொடுக்கலங்க. என்ன சாப்பிட்றீங்க? அவ்வளோதாங்க. பாருங்க, பிரியாணியும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே வந்து ரைத்தா மட்டும்தான் இன்னைக்கு, தயிர் பச்சடி கிரேவி எல்லாம் எதுவுமே பண்ணலங்க. ஏன்னா மூவி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளவே எங்களுக்கு வந்து 12:45 1:00 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்னால் கிரேவியெல்லாம் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து பிரியாணியும் ரைத்தாவும் தான். இப்போ லஞ்ச் வந்து சூப்பராக முடிக்க போகிறோம். லஞ்ச் சாப்பிட்ட பிறகு கிச்சன் க்ளீன் பண்ணியிருக்கிறதையும் உங்ககிட்ட காட்டிடுறேன். பாருங்கள், கிச்சனும் வந்து சூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு. எல்லாம் பாத்ரூமும் வாஷ் பண்ணியாச்சு, வெளியவும் காய வச்சாச்சு. கையில் வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் மிச்சது வந்து டிஷ் வாஷரில் லோட் பண்ணிட்டேன். ஸோ கிச்சன் இப்போ வந்து சூப்பர் க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து சூப்பராக ஒரு காஃபியை குடிச்சிட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்ப போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ தான் வந்து வெளியே கிளம்ப போகிறோம். காஃபியும் குடிச்சாச்சு. கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கிளைமேட்டும் வந்து செம்ம சூப்பராக, ஒரு மாதிரி ரொம்ப ப்ளெசண்ட்டான கிளைமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அவங்களுக்கு வந்து வாட்ச் வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு க்ரேஸாகவே இருக்குங்க. ஸோ அதனால இப்போ வந்து வாட்ச் வாங்கலாம், குழந்தைங்களுக்கு தான் வெளியே போயிட்டுருக்கோம். அங்கே போன பேர் பிளான் மாறினாலும் மாறும். ஸோ அங்கே போயிட்டு முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். இல்லைனா வீட்டுக்கு வந்த பிறகு என்ன வாங்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பன்னீர் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுவும் வந்து எந்த அளவுக்கு இதுவாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நிறைய ஹாய் சொல்லு. ஸோ ஃபைனலாக நாங்கள் டைட்டனுக்கு வந்துட்டோங்க. டைட்டனில் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வாட்ச் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸ் தான், நானும் வாட்ச் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து டிஜிட்டல் வாட்ச், என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார். அது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக தான் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். இப்போ அது கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஷோரூம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வாங்கினது வந்து ஃபிட்பிட்ங்க, ஆனால் அது வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஆசி ஹாய். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அந்த வாட்சை வந்து நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைட்டன் தான் வாங்கினோம். ஸோ நான் வீட்டுக்கு போய் என்ன வாங்கினேன் அப்படின்றது வந்து காட்டுறேன். ஸோ குழந்தைங்க வந்து செம்ம ஹாப்பி, அவங்களோட சாய்ஸ் ஆஃப் வாட்ச் அவங்களுக்கு கிடைச்சது. நானும் வந்து ரொம்ப ஹாப்பி. அரியா ஹாய். ஹாய் சொல்லு. வாட்ச் இல்லை. ஹாய் ஆசி.
இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி. சரி அங்கேயே வந்து லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டோம். ஸோ நான் ஆர்டர் பண்ணது வந்து இன்றைக்கி சிக்கன் 65, அப்புறம் கோபி மஞ்சூரி, அதுக்கப்புறமா பெப்பர் ப்ரான், இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் மெயின் கோர்ஸ் வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஸோ இன்றைக்கி எல்லாருமே பயங்கர பசியாக இருந்ததுனால சீக்கிரமாக சாப்பிட்டுடலான்ட்டு. ஸோ கூடவே வந்து டெசர்ட் வந்து ஐஸ்கிரீம். ஆரியாவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கூட ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஸோ ஐஸ்கிரீமும் அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணால் தான் அவனுக்கு வந்து உள்ளே இறங்கும். ஸோ அதனால உட்காந்து அவங்க மஞ்சு வந்து அவர் வந்து ஊட்டிகிட்ருக்காரு. அதுலேயும் வந்து அவன் டீல் பேசிட்டே இருந்தான், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவனும் வந்து ஃபைனலாக முடிச்சிட்டான். இது வந்து ஒரு சின்ன கிளிப்பிங், ஒரு ஹாப்பி ஹாப்பி டேயோட ஹாப்பி எண்டிங். ஸோ வாட்ச் வந்து இது தாங்க நாங்கள் வாங்கின டிஜிட்டல் வாட்ச். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிட்பிட் வந்து எனக்கு அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தோணலை. அதில் ஒரே ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து கால் ரிசீவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதிலேருந்து கால் ரிசீவ் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து வால்யூம் ரொம்பவே லோவாக இருந்ததுனால அது இன்னவே ரிசீவ் பண்ணாலுமே நம்மளுக்கு ஃபோன் இல்லாமல் அதில் வந்து பேச முடியுமான்றது வந்து எனக்கு தோணலை. அதனால தான் நான் வந்து அதை வாபஸ் கொடுத்துட்டு இது வாங்கினேன். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது. நான் வந்து இன்றைக்கி தான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால என்னால் வந்து எக்ஸாக்டாக இதோடைய கம்ப்ளீட் ஃபீச்சர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. நான் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றது கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து வெளியே வந்து வாங்கும் போது 12,599, ஆனால் டைட்டன் ஷோரூமில் வந்து இது 8,500 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஹாஸ்னிக்கு வாங்கின வாட்ச்சு. அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கின வாட்ச் இது. ஸோ அவகிட்ட நிறைய இருக்குது, ஆனால் இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த வாட்ச் வந்து ஆரியாக்காக வாங்கணும். ஸோ அவன் குழந்தையா சின்ன குழந்தைன்றதுனால அவனுக்கு வந்து இது போல் வெல்க்ரோட இருக்க வாட்ச் வாங்கியாச்சு. அவனுக்கு ஜென்ரலாக பெல்ட் இல்லாமல் இந்த மாதிரி வெல்க்ரோ இருந்துச்சுன்னா அவனாலையும் இது வந்து ஈஸியாக கட்ட முடியும். ஸோ குழந்தைங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கை திக் ஆகுது இல்லை மெலிஸ் ஆகுறாங்கன்னா அவங்களாலையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். பன்னீர் எவ்வளோ சூப்பராக வந்து பன்னீர் ரெடி ஆகிட்ருக்கு. நல்லா திக்காக ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த துணியில் டைட்டாக வச்சுருந்ததுனால இது இது போல் இருக்குது. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். என் பொண்ணு நீங்கள் கட் பண்ணுறேன்னு இருக்குதா. ஸோ கட் பண்ணு, ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்லைஸ் பண்ண போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஷேப் இல்லை, ஆனால் வீட்டில் செய்கிற பண்ணிக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட வந்து இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.